மூணு வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கட்டிங் போர்டை எடுத்து வச்சுட்டு நம்ம கடாயை வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாதான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருப்பு உடச்ச உளுந்த 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த டிஷ்ஷு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். அதோட 4 பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்த நல்லா செவக்க வறுத்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதோட 4 பச்சை மிளகாவையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள். தக்காளி எப்போ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். என் அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் சில விஷயம் மட்டும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அது வீட்டில் தான் பண்ணி பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். எனக்கு அதில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த வெங்காய சட்னி. நான் எவ்வளவோ வெங்காய சட்னி சாப்பிட்ருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயுமே கிடச்சதில்லை. அந்த வெங்காய சட்னி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எங்கள் வீட்டில் 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று குக்கே பண்ணாமல் ரா வெங்காய சட்னி ஒன்று பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி குக் பண்ணி ஒரு வெங்காய சட்னி பண்ணுவாங்க. இந்த குக் பண்ணி வெங்காய சட்னி தான் நான் இதுக்கு பண்ண போகிறேன். அதில் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ஸ்லோவாக வதங்கிட்டு இருக்கட்டும். இதோ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளிலாம் ஆல்மோஸ்ட் மேஷ் ஆகிற கண்டிஷனுக்கு வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கால் முறி திருகின தேங்காவை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச சட்னியை நம்ம போலில் கொட்டி வச்சுட்டு தாளிசம் பண்ணி அது மேலே கொட்டிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்னது? மிளகு தான், உங்களுக்கு தான் தெரியுமே. மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே இவ்வளோ விஷயம் இருக்கா மிளகுலன்னு ஆச்சரியப்படுற மாதிரியான வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்த டிஷ்ஷை ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா? அப்போ எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டு நீங்கள் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். அதெல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இதில் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா life is better when we share.